ஹலோ எவ்ரி ஒன் குட் ஈவினிங் ஆல் வெல்கம் டு அவர் ஆண்டா ரேஸ் யூடியூப் சேனல் சாரி ஃபார் த டிலே இப்போ அவனை செசன் கொஞ்சம் லேட்டானதுனால இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி செஷனுக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா மார்ச் நைன்த்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ்க்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஆந்திரபிரதேஷ் பிகம் த ஃபஸ்ட் ஸ்டேட் டு அனௌன்ஸ் த ஜென்டர் பட்ஜெட் கான்சர்ட் இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டுமே இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கான்செப்டை கொண்டு வந்ததில்லை அது என்ன பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பட்ஜெட் இதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்த என்ன ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் ஸோ அதனால் இது கண்டிப்பாக இம்பார்ட்டண்டான ஒன்று ஓகே சாரி ஓகே ஃபஸ்ட்டு எந்த எந்த ஸ்டேட்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆந்திர பிரதேஷ் இதுக்கு முன்னாடி எதுவுமே வராதனால ஸோ இது நமக்கு முக்கியமானது இது யார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இவர் தான் ஆந்திர பிரதேசோட சிஎம் இது எதுக்காக கொண்டு வந்தான்னு பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கும் உமன்ஸுக்கும் ஈக்குவலாக ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கிறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க மோஸ்ட்லி இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் எல்லா சமுதாயத்துலையும் வந்து நல்ல ஈக்குவல் ரைட்ஸ் மென்ஸுக்கு மென்ஸுக்கு ஈக்குவலாக வரணும்னு சொல்கிறதுக்காக கொண்டுருக்காங்க இது ஆக்சுவலாக எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நேற்று என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே மார்ச் எயிட் செலிப்ரேட் பண்ணுவாங்க அது அதை அதுக்கு அதை அந்த அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை விட்டுருக்காங்க ஓகே இது என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசோட ஸ்டாட்டிக் நியூஸ் கேபிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமராவதி சீஃப் மினிஸ்டர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒய்எஸ் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்வபூஷன் ஹரிச்சரன் இதில் என்னென்ன ஸ்டாட்டிக் ஒரு ஸ்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா அதோட அதோட ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாட்டிக் எல்லாமே படிச்சுக்கணும் இதில் என்னென்ன டான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி விலாசினி நாட்டயம் பமக்கல்பனம் வீரநாட்டியம் இந்த மாதிரி க கொடுத்துட்டு இந்த மாதிரி குச்சிப்புடின்னு கொடுத்துட்டு இந்த ஃபோக் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் நியூஸை அது கண்டிப்பாக அது இதையும் படிச்சுக்கணும் ஸோ அதில் நேஷ்னல் பார்க்க ரொம்ப முக்கியம் அட்லீஸ்ட் ஒன் ஒன்று இல்லைனா ரெண்டு நேஷ்னல் பார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க எல்லா மைன்ஸ்லேயும் ஸோ இதில் என்னென்ன நேஷனல் பார்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க் ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க் பாப்பிகொண்டா நேஷ்னல் பார்க் இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் பிவிஆர் சினிமாஸும் தெரியும் ஸோ அதை ஞாபகம் வச்சுங்க பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பாப்பிகொண்டா நேஷ்னல் பார்க் வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெங்கடேஸ்வரா நேஷனல் பார்க் அண்ட் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ராஜீவ் காந்தி ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ளூ வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் போயிடும் யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் பிரகலாத் சிங் படேல் இனாக்ரேட்டட் ஆல் உமன்ஸ் ஆர்ட் எக்ஸிபிஷன் டைட்டில் அக்ஸய் பத்ரா யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகலாத் சிங் பட்டேல் இவர் என்ன இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஆர்ட் ஒர்க் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இதில் இதில் யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை மட்டும் இல்லாமல் மொத்தம் டுவெல் கண்ட்ரிஸ் டுவெல் கண்ட்ரிஸில் இருக்கிற உமனோட ஆர்ட் ஒர்க்கு மொத்தம் எவ்வளோ டூ ஃபிஃப்டி மோர் தென் டூ ஃபிஃப்டி ஆர்ட் ஒர்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ நாள் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் நடக்குது இதுக்கு ஒரு டைட்டில் இருக்குது ஒவ்வொரு இனாக ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேம் வைப்பாங்க அந்த மாதிரி இது வைக்கிறது பார்த்திங்கன்னா அக்ஷய் பத்ரான்ற ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க ஸோ இது இதுலேருந்து எப்படி கொஷ்டின்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா பிரகலாத் சிங் பட்டேல் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு இதை இந்த ஆல் உமன்ஸ் ஆர்ட் எக்ஸிபிஷனோட நேம் என்னன்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை இனாக்ரேட் பண்ணது யார் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அது எந்த மினிஸ்டர்ன்ட்டு நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிரகலாத் சிங் பட்டேல் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் கல்ச்சர் மினிஸ்டர் அண்ட் டூரிசம் ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் இது ஒரு இனாகரேட் இனாகிரேஷன் நியூஸ் தான் இது யாரை இனாகரேட் பண்ணின்னு பார்த்தோன்னா சஞ்சய் தோத்ரே இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவர் எதை இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்இஎம் பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எம்ஏஎம் பியோட எக்ஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் எலக்ட்ரானிக் மெட்டீரியல்ஸ் அண்டு ப்ராசஸிங் அதை வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ஃபவுண்டேஷன் டே ஆஃப் சென்டர் ஃபார் மெட்டீரியல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் டெக்னாலஜி ஸோ அதை அதை இனாக்ரேட் பண்ணிவிட்டு ஒரு அமௌண்ட் வந்து அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் க்ரோ ரூபீஸ் இது வந்து எப்போ ஃபோர்டீன் டு ஃபிஃப்டீன் அதில் இருந்து ஃபைவ் லேக் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் ரூபீஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு நைன்ட்டி தௌசண்டாக இருந்தது ஃபைவ் லேக்காக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு எந்த ஃபிஸ்கால் இயர்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி நைன்ட்டி டுவெண்ட்டி டொண்ட்டியில் ஸோ அதோட க்ரோத் ரேட் என்னென்னு பார்த்தீங்க மாதிரி இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் எல்லாமே இந்த மாதிரி பர்சன்டேஜ் இந்த அமௌண்ட்டு தான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்மளும் படிச்சுக்கணும் ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா டொண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சைன் அண்ட் எம்ஒயு ஆன் செரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியதுன்னா செரிகல்ச்சர் செரிகல்ச்சர்னா என்ன சார்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஹார்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்துருப்போம் அது மாதிரி செரிகல்ச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு புழுவுல இருந்து சில்க் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு நேம் தான் செரிகல்ச்சர் ஸோ இது வந்து ரிலேட் இது வந்து இப்போ இந்த மாதிரி நியூஸ்ல இருந்து எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர் அண்டர் ரிச் மினிஸ்ட்ரி அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர்னு பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல்க்கு கீழே தான் இந்த செரிகல்ச்சர் வருது ஸோ இந்த டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியும் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரையும் சேர்ந்து ஒரு எம்ஓஏ சைன் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்ரிகல்ச்சர் இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க அதை யாரை இன்னாக்ரேட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி ராணி நம்ம யூனியன் மினிஸ்டர் ஆஃப் டெக்ஸ்டைல் தெரியும் அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்ஷோத்தமன் ரூபல்லா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த எம்ஓ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ ஃபாரஸ்ட்ரி மாடல் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் அது எந்த அது கம்ஸ் அண்டர் என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கிருஷி விக்யான் கேந்திராஸுங்கிற ஒரு ஸ்கீம் கண்ட்ரலில் தான் வரப்போகுது இது யாருக்கு மோஸ்ட்லி யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் ஃபார்மர்ஸ் இந்த பட்டுப்புள்ள உற்பத்திலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் இது மோஸ்ட்லி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ செரிகல்ச்சர்னால் என்னென்னு பார்த்துங்க அது எந்தெந்த மினிஸ்ட்ரி சைன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க அப்புறம் செரிகல்ச்சர் என்ன மினிஸ்ட்ரியில் வருதுன்னு கேட்பாங்க அதுவும் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் ஹீலிங் சென்டர் என்னாகிற எங்கே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ராணிக்கெட் இன் உத்தரகாண்ட் ஸோ இந்த மாதிரி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வந்தாவே நமக்கு கண்டிப்பாக அது இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும் ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஹீலிங் சென்டர் ஃபாரஸ்ட் ஹீலிங் சென்டர்னால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ் வேறு கொஞ்சம் பிளட் ப்ரெஷர் இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறவங்கலாம் ஹீல் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துக்கு போவங்களாம் அதே மாதிரியே அந்த ஃபாரஸ்ட்லேயே ஹீல் பண்ணுறதுக்காக ஒரு இயற்கை இந்த மாதிரி இயற்கையான இதுலேயே ஹீல் பண்ணுற ஒரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க அது எங்கேன்னு கேட்பாங்க ராணி கேட் இதையும் நான் ஞாபகம் வச்சுங்க ஸோ இதை யார் என்னாகிரேட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் விங் ஆஃப் உத்தரகாண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க தான் இதை இன்னாக்ரேட் பண்ணியிருக்காங்க இதை அரவுண்ட் ஓவர் எவ்வளோ ஏக்கரான்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் ஏக்ராஸ் ஸோ இதை நார்மலாக படிச்சிங்க இந்த மாதிரி எவ்வளோ மீட்டர் இதெல்லாம் அதிகம் இதுவரை கேட்டதில்லை ஸோ இது இந்த இது வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டுரு எதை எந்த எந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி இதை என்ன இன்ஸ்பைர் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானீஸ் டெக்னிக்ஸ் ஃபாரஸ்ட் பாத்திங்னு நாங்கள் சொல்லுவாங்க அவங்க லாங்குவேஜில் ஷின்ரின் யோகோ அந்த லாங்குவேஜில் அவங்க இனரேட் பண்ணியிருக்காங்க இந்த இந்த மாதிரி கொஷின்ஸில் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபார் சீலிங் என்ன இனாரேட் பண்ணியிருக்காங்க இது எந்த கண்ட்ரியோட இதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸில் தான் சொல்லுவாங்க ஆக்சுவலாக இது இதுக்கு முன்னாடி ஜாப்பனீஸ்லையும் சவுத் கொரியாலையும் சவுத் கொரியா இந்த ரெண்டு கண்ட்ரிலையும் அந்த மாதிரி ஆல்ரெடி இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை இன்ஸ்பயர் பண்ணி நம்ம இந்தியாலையும் இப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க எங்கே நாகரேட் பண்ணியிருக்காங்க உத்தரகாண்டில் ஸோ அந்த உத்தரகாண்டோட ஸ்டாட்டிக் பார்த்தோன்னா இதில் நார்மலாக நம்ம எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே ஒரு கேபிட்டல் தான் இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது சம்மர் கேபிட்டல் செயின் தெஹ்ராடூனுங்கிறது வின்டர் கேபிட்டல் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் மாறிட்டே இருக்கும் இதோட சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திரிவேந்திர சிங் ராவத் இதோ ஒரு கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபி ராணி மௌரியா ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்டேட் வந்தால் அதை நேஷ்னல் பார்க் நியூஸ் நம்ம கண்டிப்பாக படிச்ச இல்லை என்னென்ன நேஷனல் பார்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்பட் நேஷ்னல் பார்க் கங்கோதிரி நேஷ்னல் பார்க் கோவிந்த் பசுவிகார் நேஷ்னல் பார்க் நந்தாதேவி நேஷ்னல் பார்க் ராஜாஜி நேஷ்னல் பார்க் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் நேஷனல் பார்க் ஸோ கண்டிப்பாக நேஷனல் பார்க் நீங்கள் படிச்சிங்க உங்களுக்கு கண்டிப்பாக இல்லை ஒரு மார்க் கண்டிப்பாக வந்துடும் ஒரு ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் பிஆர்ஓ இனாக்ரேட்டட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் பெய்லி பிரிட்ஜ் ஓவர் ரிஷிகங்கா ரிவர் இன் உத்தரகாண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அது எங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பெய்லி பிரிட்ஜ் ஓ ஸோ இதில் இருந்து எப்படி நம்ம கொஸ்டின் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த பெய்லி பிரிட்ஜை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆர்கனைசேஷன் எதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பிஆர்ஓ எல்என்டி ரிலையன்ஸ் இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஸோ எந்த ஆர்கனைசேஷன் இன்னாக்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க ப்ளஸ் அது இல்லாமல் என்ன ரிவர் அக்ராஸ் ஒரு பிரிட்ஜு கட்டினாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரிவர் போகும் அந்த ரிவர் தான் இப்போ அதிக அடிக்கடி கேட்க ஆரமிச்சிட்டாங்க ஸோ எந்த ரிவருக்கு கீ அக்ராஸாக போகுது அப்படின்னும் பார்த்துங்க ப்ளஸ் என்ன ஸ்டேட் அதுவும் நம்ம கண்டிப்பாக பார்த்துருவோம் இது எங்கே போகுதுன்னு பார்த்திங்கன்னா ரெய்னி வில்லேஜ் ஆன் ஜோஷிமாத் மலாரி ரோட் இது எங்கே இது எதுக்காக பார்த்தீங்கன்னா டு ஈஎஸ்டப்ளைஸ்ட் கனெக்டிவிட்டி வித் நித்தி போர்டர் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள பார்டரில் தான் இந்த நித்தி பார்டருங்கிற ஒரு இது இருக்குது ஸோ இது இது ஆக்சுவலாக ரீசண்ட்டாக நடந்த ஒரு ஃபெப்ரவரியில் ஒரு ஃப்ளட்டில் வந்து இது இதாயிருச்சு சேதமாயிடுச்சு அதை வந்து மறுபடியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ டேஸில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸில் ரொம்ப சீக்கிரமாகவே பண்ணியிருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சமோலி டிஸ்ட்ரிக் ஸோ பிஆர்ஓ பற்றி பார்த்தோன்னா அதோடய ஸ்டாட்டிக் பார்த்துருவோம் பிஆர்ஓ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஹெட்குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் நியூ டெல்லியில் இருக்குது இதோட டைரக்டர் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் சௌத்ரி இவர் ரீசெண்டாக தான் இவர் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த பிஆர்ஓக்கு இவர் டுவெண்ட்டி செவன்த்து டைரக்டர் ஜெனரல் இதோட டுவெண்ட்டி செவன்த்து இதோடய ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு எப்போ ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா செவன்த்து மே நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஃபோன் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி டெஸ்க் ஓப்பன்ட் இன் பவுலி போலீஸ் ஸ்டேஷன் ஆஃப் தெலுங்கானா இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருக்குறாங்கன்னு அது நமக்கு கண்டிப்பாக முக்கியமான நியூஸாக தான் இருக்கும் அது எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் எதுக்காக யாருக்காகன்னு பார்த்துக்கணும் அதுவும் நமக்கு ரொம்ப முக்கியம் ட்ரான்சென் டிரான்ஸெண்டர் கம்யூனி கம்யூனிட்டி டெஸ்க் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு காமனான போலீஸ் ஸ்டேஷன்னா எல்லாருக்கும் மென் உமன்ஸுக்கு தான் இருக்கும் ஸோ டிரான்ஸ்ஜென்டருக்குன்னு பர்டிகுலராக ஒரு இதுக்குன்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக முக்கியமாக தான் இருக்கும் கச்சி பவுலி போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ற நேம் கூட கேட்கலாம் ப்ளஸ் எந்த ஸ்டேட்டில் அல்லது எந்த சிட்டியிலன்னு கூட கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி டெஸ்க் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் அல்லது எந்த சிட்டியில் உங்களுக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க ஸோ இதையும் பார்த்துங்க தெலுங்கானான்னு மட்டும் படிக்காதீங்க கண்டிப்பாக அதுக்குள்ளே இருக்க சிட்டியும் கேட்பாங்க ஸோ இதை யார் இனாகரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா சீஃப் வைஸ் சஜினார் அவர் தான் பண்ணியிருக்காரு தென் இது எதுக்காக முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிரிவன்ஸ் ரீட்ரெஸல் நம்ம அவங்கள ட்ரான்சென்டிக் கம்மிட்டர் த டிஸ்கிரில் ப்ரொவைடட் டு ஃபைவ் கேசஸ் ஸோ அவங்களுக்கு மோஸ்ட்லி எதுவும் அதிகமாக அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால இவங்க அவங்களுக்குனே பர்டிகுலராக ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அவங்களுக்கு எதிராக வைலன்ஸ் பண்ணுறது டிஸ்கிரிமினேஷன் ஆகிறது இதுக்கெலாம் இதுக்கெலாம் வேண்டி தான் இதை பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் தெலுங்கானாவை பற்றி பேசுகிறனால இப்போ தெலுங்கானாவோட கேபிட்டல் ஹைதராபாத் சீஃப் மினிஸ்டர் சந்திரசேகர் ராவோ கவர்னர் யாருன்னு பார்த்தினா தமிழிசை சவுந்தரராஜன் இந்தியன் ப தமிழ்நாடு பொலிட்டீஷியன் அங்கே கவர்னராக இப்போ தான் அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஸோ பிரதேஷ்க்கும் இதுக்கும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காங்க பிரதேஷ் பார்த்திங்கன்னா பிவிஆர் பாப்பிகொண்டா வெங்கடேஸ்வரா ராஜீவ் காந்தி ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா காசு பிரம்மானந்த ரெட்டி மகாவீர் ஹரியானா நேஷ்னல் பார்க் முகவாணி நேஷ்னல் பார்க் ஸோ இதுக்கு நீங்கள் எம்கேவின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை கேடபிள்யூஎம் ஸோ உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க எம்கேஎம் ஞாபகம் வச்சுக்கோங்க மகாவீர் காசு பிரமானந்தன் நெற்றி முருகுவாணி ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சின்ன க்ளூ வச்சு படிச்சுங்க அப்போ தான் இந்த மாதிரி நேஷ்னல் பார்க்கெலாம் நமக்கு ஞாபகம் இருக்கும்னா கண்டிப்பாக மறந்துடும் ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி இனாகுரேட்டட் த மைத்ரி சேது பிரிட்ஜ் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு பிரிட்ஜை இனாக்ரேட் பண்ணியிருக்காரு அது எந்த ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே போதும்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கும் உள்ள இன் பிட்வீனில் இருக்கிற ஒரு இடத்துல தான் இந்த இது இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க மோஸ்ட்லி நமக்கும் பங்களாதேஷ்க்கும் ஒரு மிலிட்ரி மிலிட்ரி எக்ஸசைஸ் நேம் கூட மைத்ரின்னு வரும் ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் எந்த எந்த கண்ட்ரின்னு சொல்லி ஸோ இதை எங்கே இனாக்ரேட் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிபுராவில் இன்னாகரேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு மல்டிபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டையும் இன்னாக்ரேட் பண்ணியிருக்காரு ஒரு இடத்துக்கு போனால் ஒரு பர்டிகுலராக கொஞ்சம் இம்பார்ட்டண்டான எல்லாமே இனாகரேட் பண்ணிட்டு தான் வருவார் ஸோ இந்த பிரிட்ஜை பற்றி நம்ம பார்க்கணுன்னு பார்த்தோன்னா அரௌண்ட் டூ கிலோமீட்டர் ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் எந்த ரிவருக்கு அக்ராஸாக போகுதுன்னு கேட்பாங்க ஃபென்னி ரிவர் ஸோ ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஞாபகம் வச்சுங்க ஃபென்னி ரிவருக்கு அக்ராஸாக போகுது இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து யார் டேக்கன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் இவங்க தான் பண்ணியிருக்காங்க யார் இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அது எவ்வளோ ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி த்ரீ க்ரோர் ஸோ யார் இனாகரேட் பண்ணாங்க நரேந்திர மோடி இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இதோட நேம் என்னன்னா மைத்ரி சேது பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ் அக்ராஸ் விச் ரிவர்னா பங்களாதேஷோட ஸ்டேட்டிக் பாத்திரம் கேபிட்டல் தாக்கா கரன்சி டாக்கா பிரைம் மினிஸ்டர் யாரும் பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் ஹமீத் ஒரு நியூஸ் இந்த மாதிரி கண்ட்ரி பத்தி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேபிட்டல் கரன்சி முக்கியமா பார்த்து கண்டிப்பா இதுல கேபிட்டல் ஒரு நியூஸ் வரும் மெயின்ஸ்ல நெக்ஸ்ட் எஸ்என்ஸ் சர்வீஸ் ஃபார் உமன் இந்த மாதிரி இப்ப ரீசெண்டாக முக்கவாசி எல்லாமே பாத்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா அப்ப நிறைய ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க எல்லாம் எதுக்கு யாருக்காக பாத்தீங்கன்னா எல்லாம் உமன்ஸ்க்காக தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் எஸ் பேங்க் லான்ச் பண்ணியிருக்கு எஸ் எஸ்என் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா லோனு ஹெல்த் கேர் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் மற்றும் பிற அதர் சர்வீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன ஸ்கீமுன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க எந்த பேங்க் லான்ச் பண்ணிச்சு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இது மட்டும் பார்த்துங்க வேறு இதில் எதுவும் பெருசாக இம்பார்ட்டன் இல்லை எஸ் பேங்கோட சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமார் ஃபவுண்டர் ராணா கபூர் ஹெட் கோர்ட்டர்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் அதோட டேக்லைன் பார்த்துங்க எக்ஸ்பீரியன்ஸ் அவர் எக்ஸ்பர்டைஸ் ஓகே நெக்ஸ்ட் நியூஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சேம் சொன்ன அதே மாதிரி இப்போ இந்த பேங்க் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கு ஸ்மார்ட் அப் உன்னதி ஃபார் மென்டாரிங் உமன் என்டர்பிரைனர்ஸ் இப்போ புதுசாக யாராவது ஒரு உமன் என்டர்பிரைனர் தொழில் தொடங்க அந்த மாதிரி இதுக்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு அவங்கள கைட் பண்ணுறதுக்காக மென்டாரிங் உமன் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரி இதெல்லாம் பண்ண கைன் கைட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க மோர் தென் தேர்ட்டி தௌசண்ட் உமன் என்டர் ப்ரைினர் அசோசியேட் வித் பேங்க் ஸ்மார்ட் அப்ரம் இந்த ஸ்மார்ட் அப் ப்ரோக்ராம்ல வந்து த்ரீ தௌசண்ட்க்கு மேற்பட்ட உமென்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த பேங்க்னு பார்த்துங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன என்ன இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்கு ஃபார் மென்டாரிங் உமன் என்டர்பிரைனர்ஸ்க்காக என்ன ஸ்கீம் நேம் அப்படின்னு கேட்பாங்க ஸ்மார்ட் அப் உன்னதி ஸ்கீம் நான் வச்சுங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஸ்டாட்டிக் பார்த்துருவோம் மோஸ்ட்லி எல்லாமே மும்பை மகாராஷ்ட்ராவில் தான் இருக்கும் மேக்ஸிமம் பட் எல்லாமே இருக்காது பேங்க்கோட முக்கால்வாசி எல்லாமே மகாராஷ்ட்ராவில் தான் இருக்கும் அது எது எதுன்னு சொல்லி நீங்கள் தனியாக ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் எஸ் பரேக் சிஇஓ யாருன்னா ஆதித்ய பூரி டேக்லைன் ஒரு பேங்க்கோட ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேர்மன் சிஇஓ ஹெட் கோட்டர்ஸ் அண்ட் டேக்லைனும் பார்த்துக்கணும் வி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் வேர்ல்டு அதுதான் இந்த பேங்கோட டேக்லைன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியன் அமெரிக்கன் நயூரின் ஹசைன் ஏன் பச்சுங்க நயூரின் become first vice president and அண்ட் of New York Federal bank. இந்த இண்டியன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அமெரிக்கன் இவங்கெல்லாம் first அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபெடரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது அதே அவங்க யாரை ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் ஸோ இவங்க ஃபஸ்ட்டாக அப்பாயின்ட் பண்ணிருக்கறனால இந்த நியூஸ் நமக்கு அவங்க யாரை ரீப்ளேஸும் பண்ணல இவங்க தான் பிரச்சனை இல்லை ஸோ இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட்ஸ் படிக்கும்போது அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அதுன்னு நம்ம பார்த்துக்கணும் யாருன்னு பார்த்தீங்கன்னா நர்வின் அசேன் பிகம் ஃபர்ஸ்ட் வைஸ் ப்ரெசிடண்ட் அண்ட் சிஓ ஆஃப் நியூயார்க் ஃபெடரல் பேங்க் ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என் சீஃப் டிஜிட்டல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்கன் ஸ்டான்லி வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க இவங்க ரொம்ப ரொம்ப சின்ன வயசு தான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தான் ஆகுது பட் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது நேம் நல்லா நேரம் வச்சுங்க நயூரின் அசேன் இந்தியன் அமெரிக்கன் எந்த எந்த பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாஸ் டீன் ஷூட்டர் மனுபக்கர் பக்கர் வின்ஸ் பிபிசி எமர்ஜிங் பே பிளேயர் ஆஃப் த இயர் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மனுபக்கரங்க யார் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஷூட்டர் அவங்க என்ன ஒரு அவார்ட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த அவார்ட் எமர்ஜிங் பிளேயர் அப்படின்னா யங் பிளேயர் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரும் பிளேயர் தான் எமர்ஜிங் பிளேயர்னு சொல்லுவாங்க அது அவங்களுக்கு வந்து பிரிட்டிஷ் ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷன் வந்து அவார்ட் கொடுக்குறாங்க இது வந்து செகண்ட் எடிஷன் ஆக்சுவலாக போன தான் இந்த எடிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டைம் வந்து பிவிசி இந்த கொடுத்துருப்பாங்க லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் பிடி உஷாவுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ நமக்கு ப்ரீவியஸ் இயர் தேவையில்ல கரண்ட்டில் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யார் கொடுத்தா அஞ்சு பாபி ஜார்ஜ் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஒலிம்பியன் அண்ட் லாங் ஜம்ப் அவங்களுக்கு தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் உமன் ரிலேட்டடாக இருக்குது நேற்று இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேன்றனால அவங்களுக்கான அவார்டு கொடுத்தனால நேற்று கொடுத்துருக்காங்க குனேரு ஹம்பி இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனோட செஸ் சாம்பியன் ரீசண்டாக ரெண்டு மூணு அவார்டு வாங்கியிருப்பாங்க ஸோ அது என்னென்ன அவார்டுன்னு பார்த்துக்குங்க ஸோ இந்த கொஸ்டினில் மூணு கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது பிபிசி எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னு பா கேட்பாங்க மனுபக்கர் ஞாபகம் வச்சுக்கோங்க மனுபக்கர் மாணிக் பத்ரான்னு ஒரு நேம் இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க மாணிக் பத்ராங்கிறவங்க டேபிள் டென்னிஸ் பிளேயரு இவங்க மனுபக்கர்ங்கிறவங்க ஷூட்டர் அண்ட் தென் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாபி ஜார்ஜு பிபிசி இந்தியன் ஸ்போர்ட்ஸ் உமன் ஆஃப் தி இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் யார் பார்த்தா குனேருஹம்பி கர்நாடகா சேர்ந்தவங்க அவங்க ஸோ இந்த மூணு கொஸ்டினும் நல்லா பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்துல் கஃபர் கான்ஸ் ஆட்டோ பயோக்ராஃபி த ஃப்ரண்டியர் காந்தி மை லைஃப் அண்ட் ஸ்ட்ரகிள் ரிலீஸ்ட் இன் ஹிந்தி ஸோ இந்த ஆட்டோபயோக்ராஃபி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கஃபார் கான்ஸ் இது ஆக்சுவலாக ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீல ரிலீஸ் ஆயிடுச்சு என்ன லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா புக்டோ அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் இது ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தானில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த பு அந்த லாங்குவேஜில் இருந்த புக்கை வந்து இப்போ இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பாகிஸ்தான் சிவில் சர்வன்ட்டு அண்ட் ஆத்தர் இமித்தியாஸ் அகமது தாஸ் ஸோ இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணவங்க யாருன்னு கேட்பாங்க ஸோ அதை படிச்சுக்கணும் இமித்தியாஸ் அகமது சபீ சகிப் சதா என்ன லாங்குவேஜில் இருந்துன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது புக்டோ எந்த இயரில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி த்ரீ காபூல் ஆப்கானிஸ்தான் அங்கே தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது அப்புறம் இதுலேருந்து வேறு என்ன கொஸ்டின் கேட்டோம்னா இந்த புக்கை யார் பப்ளிஷ் பண்ணது அப்படின்னு கேட்பாங்க ஹவுஸ் ரோலி புக்ஸுங்கிறவங்க தான் அந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார்மர் ராஜஸ்தான் அண்ட் குஜராத் கவர்னர் அன்சுமன் சிங் பாஸ்டவே ஒருத்தர் இறந்துட்டாரு அன்சுமன் சிங்கின்றவர் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்தோட கவர்னராக இருந்தார் ஸ்டேட் கவர்னராக இருந்திருக்காரு இவர் அது மட்டும் இல்லாமல் சீஃப் ஜஸ்டிஸாகவும் இருந்திருக்கார் இன்டர்ம் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இங்கே இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஹைகோர்ட்ல இருந்திருக்காரு ஸோ இவர் நேமை கொடுத்துட்டு ரீசெண்டாக இவர் இறந்துருக்காரு ஸோ இவர் பிலாங்ஸ் டு விச் அசோசியேட்டட் விச் வித் கேட்டகரி அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ நீங்கள் கவர்னர் இந்த மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நான் நோட் பண்ணி போடுங்க அப்படி இல்லையா எந்த ஸ்டேட்டோட கவர்னர்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஸ்டேட் கொடுத்துருவாங்க ராஜஸ்தான் குஜராத் அஸ்ஸாம் பீகார் அந்த மாதிரி கொடுத்துட்டு போத் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துட்டு ராஜஸ்தான் குஜராத் இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்டை மட்டும் படிக்காதீங்க இவர் எத்தனை ஸ்டேட்டில் கவர்னராக இருந்தாருன்னு சொல்லி அதை பார்த்துங்க இவர் எப்போ சர்வ் பண்ணியிருக்கார் ராஜஸ்தானோட கவர்னராக பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து டூ தௌசண்ட் த்ரீ வரைக்கும் பண்ணியிருக்காரு கவர்னர் ஆஃப் குஜராத் தான் நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் இருந்துருக்கார் ஒன் இயராக ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியன் boxers ஃபினிஷ்டு வித் டென் மெடல்ஸ் இன்க்ளூடிங் ஒன் gold அட் டு பாக்ஸம் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது அதில் இந்தியா எத்தனாவது ரேங்க் வாங்கியிருக்கு இந்தியன்லேருந்து மேக்ஸிமம் கோல்டு எத்தனை பேர் அடிச்சிருக்காங்க அந்த கோல்டு வாங்கினவங்களோட நேம் மொத்தம் நான் முக்கியமாக பார்த்துக்கோம் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்குன்னா ஸ்பெயினில் நடந்திருக்கு கேஸ்டலினோ டீலா பிளானா அது நமக்கு தேவையில்லை எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் நடந்திருக்கு இதில் வந்து இந்தியா மொத்தமாக எவ்வளோ மெடலோட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பத்து மெடல் வாங்கியிருக்காங்க இதில் பத்து மெடலில் என்னென்ன மெடல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோல்டு தான் வாங்கியிருக்காங்க அது ஒரே கோல்டு யார் வாங்கியிருந்தா மானிஷ் மணிஷ் கௌஷிக் அப்புறம் எட்டு சில்வர் ஒரே ஒரு பிரான்ஸு ஸோ இப்போ நம்ம முக்கியமாக அதில் பார்க்க வேண்டியதுன்னா கோல்டு வாங்குறவங்க தான் நம்ம பார்க்கணும் மணிஷ் கௌசிக்ங்கிறவர் தான் வாங்கியிருக்காரு ஸோ கொஷின் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மணிஷ் கௌஷிக்ங்கிறவரு ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்காரு ஸோ அவர் என்ன ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்க ஸோ அப்போ அப்போ தான் நீங்கள் இந்த நியூஸை ஞாபகம் வச்சுக்கணும் நீங்கள் நியூஸு வெறும் இந்த மாதிரி படிக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் படிக்கணும் ஸோ ஒரு பாக்ஸர் அப்படின்னு போட்டுருணும் அண்ட் தென் எட்டு சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க இவங்களும் ஓரளாக பார்த்துங்க என்ன ஸ்போர்ட்ஸ்ன்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது விகாஸ் கிருஷ்ணா ப்ளஸ் என்ன கேட்டகரியில் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்துங்க இப்போ மேரிகோம் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க இவங்க யாரும் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டைம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆல்ரெடி வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடல் தான் வாங்கியிருக்காங்க என்ன கேட்டகிரி அப்படின்னு கேட்பாங்க ஸோ கோம் ஃபிஃப்டி ஒன் கேட்டகரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களால் படிக்க முடிஞ்சால் படிச்சிங்க இல்லையா கோல்டு இந்த மாதிரி கோல்டு வாங்கினவங்க மட்டும் கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும் கோல்டு ஈவெண்ட் எங்கே நடந்தது இந்தியாவோட பிளேஸ் எவ்வளோ அப்படின்னு ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பிவி சிந்து வாங்கு சில்வர் மெடல் அட் யோனக்ஸ் விஸ் ஓப்பன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் பிவி சிந்து நல்லா எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம ஒலிம்பிக்கில் சில்வர் வாங்கினவங்க சேம் இவங்க இப்பையும் சில்வர் தான் வாங்கியிருக்காங்க யோனக்ஸ் விஸ் ஓப்பனில் வாங்கியிருக்காங்க யாரை பீட் பண்ண முடியாமல் சில்வர் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கரோலினா மரீன் இவங்களே தான் ஒலிம்பிக்லேயும் ஆல்ரெடி ஆக்சுவலாக தோற்றுருந்தாங்க ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்கு பார்த்திங்கன்னா பேசில் ஸ்விட்சர்லாந்து ஒரு ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அதோட எங்கே நடந்துருக்குங்கிறது முக்கியமாக படிச்சுங்க அதில் யார் கோல்டு வாங்கியிருக்கிறாங்க அட் அல்லது இந்தியன் பிளேயர் யாராவது சில்வர் பிரான்ஸ் எது வாங்கினாலும் இந்தியன் பிளேயரை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ப்ளஸ் இந்தியன் பிளேயரோட மெடல் ப்ளஸ் கோல்டு யார் வாங்கியிருக்காங்க அதுவும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கணும் இதில் உமன்ஸில் இவங்க வாங்கியிருக்கிறாங்க கரோலினா மரின் யாரை பீட் பண்ணி பி வி சிந்துவர் மென்ஸில் விக்டோர் அலெக்சன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்தவர் ஒரு நியூஸில் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் நியூஸ் படிக்கிறப்ப இந்த சிங்கிள் உமன் சிங்கிளில் அவங்களோட கண்ட்ரி பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி அதுவும் பார்த்துங்க ஏன்னா இந்த மாதிரி எந்த கண்ட்ரி சேர்ந்தவருன்ட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க இப்படி விக்டோரியா அலெக்சன் பார்த்திங்கன்னா டென்மார்க்கு சேர்ந்தவர் மரின் ஸ்பெயின் ஸோ மென்ஸ் டபுள்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிஸ் ரஜூமுன் கிம் ஆஸ்ட்ரூப் உமன்ஸ் டபுள்ஸில் யாரும் பார்த்திங்கன்னா பிரர்லி தின்னாங்கம் முரளிதரன் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா கண்ட்ரி சேர்ந்தவங்க மிக்ஸ்டு டபுள்ஸ் டெல்ஃபின் டெலூரு தோம் கிக் லியூ ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க இந்த மாதிரி மென்ஸ் உமன்ஸ் டபுள்ஸ்லாம் நீங்கள் ஓவலாக பார்த்துங்க இது வரைக்கும் அதிகம் கேட்டதில்ல மென்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் அண்ட் உமன்ஸ் மட்டும் நீங்கள் கிளியராக பார்த்துங்க நெக்ஸ்ட் கொஷின் ஓகே இப்போ பேட்மிட்டன் பற்றி பேசணும்ல அதனால் அதோட ஸ்ட்ராட்டகி இருக்குது அதுவும் பார்த்துக்கலாம் பேட்மிண்டன் வேல்டு ஃபெடரேஷனோட ஹெட் கோர்ட்டர் சிங்கன்னு பார்த்தீங்கன்னா குலாலம்பூர் மலேசியா இப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜூலை நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பால் எரிக் ஹோயர் லெசன் மெம்பர்ஷிப் இது வரைக்கும் ஒன் நைன்டி ஃபோர் ம கண்ட்ரி வந்து அதில் மெம்பராக இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெஸ்லர் பஜ்ரங் புனியா கிளின்ச்சு இன் மட்டியோ பெல்லிக்கோன் அந்த ஈவெண்ட்டில் கோல்டு வாங்கியிருக்கார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜ்ரங் புனியா இந்த ஈவெண்ட் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோம் இட்டாலி இட்டாலியில் இருக்கிற ரோமுங்கிற ஒரு பிளேஸில் தான் நடந்திருக்கு இவர் யாரை பீட் பண்ணியிருக்காரு பஜ்ரங் புனியா வந்து யார் பீட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியாஸ் துல்கா தும்மூர் ஒச்சிர் அவங்கள வந்து பீட் பண்ணியிருக்காரு என்ன கேட்டகிரி அப்படின்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் கேஜி கேட்டகிரியில் வந்து அவரை பீட் பண்ணியிருக்காரு எங்கே நடந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா ரோம் இட்டாலி ஸோ இதுதான் நீங்களோடய கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு மார்ச் டென்னோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸையும் வந்து மீட் பண்ணோம் ओके okay, भाई